ஹாய் மக்களே, இன்றைக்கி நம்ம சேனலில் எப்படி வீட்லேயே மைதா இல்லாமல், ஓவன் இல்லாமல், முட்டை, பால், பீட்டரு, அதுக்கப்புறம் பேக்கிங் டின், அதுக்கப்புறம் பட்டர் பேப்பர், இதெல்லாம் இல்லாமல் எப்படி வீட்லேயே சாக்லேட் கேக், கோதுமை மாவு வச்சு எப்படி பண்ண போகிறோன்னு பார்க்கலாம். பட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, இன்றைக்கின்னு தனியாக ஒரு குக்கிங் வீடியோ போட்டிருக்கேன். ஸோ வீடியோ பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் இன்னும் நம்ம சேனலை இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணாதவங்க கொடுத்துருக்க லிங்கை கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். கேக் செய்ய என்னென்ன தேவைன்னு பார்த்துக்கலாம். ஒரு மிக்சிங் பவுல் மிக்ஸ் பண்ணுறதுக்கு எடுத்துக்கோங்க. அண்ட் வந்து நான் வந்து சளிச்சு ஏற்கனவே வந்து சளிச்சு எடுத்துட்டேன் இந்த கோதுமை மாவை. ஸோ நீங்களும் வந்து சளிச்சே வந்து எடுத்துக்கோங்க. மைதா கூட நம்ம வந்து சளிக்கிறது ஸ்கிப் பண்ணிடலாம். பட் ஆனால் ஆட்டாக்கு வந்து கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணிடாதீங்க, சளிச்சே வந்து சேர்த்துக்கோங்க. அண்டு வந்து நார்மலான கொக்கோ பவுடர் வந்து 3 டேபிள்ஸ்பூன். அது என்ன நார்மலான கொக்கோ பவுடர் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். டச் ப்ராசஸ்டு கொக்கோ பவுடர் எடுத்தீங்க அப்படின்னா 2 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. நார்மலானது எடுத்திங்கன்னா 3 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. இப்போ வந்து பேக்கிங் சோடா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துக்கோங்க. பேக்கிங் பவுடர் நம்ம வந்து சேர்க்க போகிறது கிடையாது, பேக்கிங் சோடா தான் சேர்க்க போகிறோம். இப்போ வந்து ஒரு விஸ்க் வச்சு நல்லாவே அந்த ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாத்தையும் நல்லாவே வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ட்ரை இன்க்ரீடியன்ஸ் எல்லாத்தையும் வளர்ந்தாச்சு. இப்போ நம்ம வந்து வெட் இன்க்ரீடியன்ஸ் வந்து சேர்க்க ஆரம்பிக்கலாம். வெட்டுனா வெட் மட்டும்தான் சேர்க்கணும்னு இல்லை, சுகர் இந்த மாதிரிலாம் வந்து சேர்க்க போகிறோம். நான் வந்து ஒரு 1.5 கப்பு, அந்த ரெசிபிக்கே மொத்தமாக நான் யூஸ் பண்ணியிருக்கிறது வந்து 1.5 கப்பு சுகர் தான். இப்போ நான் வந்து ஒரு 1/4 அளவுக்கு சுகர் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் டேஸ்ட் பண்ணிவிட்டு தேவைனா வந்து போட்டுடலாம். இப்போ நான் வந்து ஒரு பிஞ்ச் அளவுக்கு சால்ட், இது நீங்கள் ஸ்கிப் கூட பண்ணிக்கலாம். நான் வந்து டேஸ்ட்டுக்காக கொஞ்சம் ஒரு பிஞ்ச் மட்டும் சால்ட் சேர்த்துக்கிறேன். அடுத்து இது வந்து வாட்டர், நார்மலான வாட்டர் தான். பட் ஆனால் கோல்டு வாட்டர், நீங்கள் குடிக்கிற எந்த தனியாக இருந்தாலும் பார்த்துக்கோங்க. அண்ட் கோல்டு வாட்டராக நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க. ஃப்ரிட்ஜில் வைக்க மாட்டீங்க அப்படின்னா, இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து ஐஸ் க்யூப்ஸ் வச்சுருப்பீங்க பார்த்தீங்களா, அதை நீங்கள் வந்து எடுத்து இந்த வாட்டரில் ஊற்றிக்கலாம். வாட்டரில் ஊற்றி 1 கப் அளவுக்கு அளந்து எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு லெமன், 1/2 லெமன் புளிஞ்சு விட்டுக்கோங்க. தோல் வரைக்கும் புளிய வேணாம், இல்லாட்டி கசப்பு டேஸ்ட் வந்து வரும். கொஞ்சம் எவ்வளோ புளிய முடியுமோ அவ்வளோது புளிஞ்சுக்கோங்க. அடுத்து வெனிலா எசன்ஸ் ஃபியூ ட்ராப்ஸ் வந்து சேர்த்துக்கோங்க. இது வந்து ஆப்ஷனல் தான், தேவைனா சேர்த்துக்கோங்க, இல்லாட்டி வேணாம். அடுத்து வந்து ஆயில், ரீஃபைண்ட் ஆயிலாக பார்த்து சேர்த்துக்கோங்க. நான் வந்து வெஜிடபிள் ஆயில் சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்கள்கிட்ட சன்ஃப்ளவர் ஆயில் இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லாட்டி ஸ்மெல் இல்லாத ஆயில் உங்கள்கிட்ட எதாக இருந்தாலும் நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம். கோகோனட் ஆயிலு, இந்த கடலெண்ணெய், நல்லெண்ணெய், இந்த மாதிரிலாம் வந்து ஸ்மெல் இருக்கிற ஆயில் வந்து சேர்க்காதீங்க. அது வந்து ஒரு மாதிரி வியர்டு ஆன டேஸ்ட்டும் ஸ்மெல்லும் வந்து அது நம்மளோட கேக்குக்கு கொடுக்கும். ஸோ அதனால் ரீஃபைண்ட் ஆயிலாக, ஸ்மெல் இல்லாத ஆயிலாக பார்த்து சேர்த்துக்கோங்க. அண்ட் நான் வந்து நடுவில் காமிச்சிருப்பேன் ஒரு செராமிக் பவுல், அதில் தான் நான் வந்து எல்லாத்தையும் வந்து மெஷர் பண்ணினேன். உங்கள் வீட்டில் ஏதாவது ஒரு டம்ளர் கூட நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க. அண்ட் அதில் நான் சொல்கிற அளவுகள்லாம் அப்படி அப்படியே சேர்த்து நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு விஸ்க் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போது நம்ம வந்து எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா ட்ரை இன்க்ரீடியன்ட், நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தா அந்த வெட் இன்க்ரீடியண்ட்டை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணணும். மொத்தமாக அப்படியே சேர்த்துடக்கூடாது, லம்ஸ் ஃபார்ம் ஆகிடும். ஸோ அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டே மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். இப்போ நான் பண்ணேன் பார்த்தீங்களா, அந்த மாதிரியே வந்து மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. இப்போ நல்லாவே நம்ம வந்து ஒரு க்ரீமி டெக்ஸ்டர் வர வரைக்கும் நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ உங்களுக்கு தெரியுதா கொஞ்சம் கொஞ்சம் பபுள்ஸ் ஃபார்ம் ஆகுது. அது எதுக்குன்னா, நம்ம வந்து வெட் இன்க்ரீடியன்ஸில் லெமன் ஜூஸ் போட்டிருந்தோம், அந்த ட்ரை இன்க்ரீடியன்ஸில் பேக்கிங் சோடா போட்டிருந்தோம். அது ரெண்டும் கம்பைன் ஆகும்போது ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் மாதிரி ஹேப்பன் ஆகும். ஸோ அதுதான் நம்மளோட கேக்கை வந்து சாஃப்ட் ஆகுது. பேக்கிங் பவுடர் யூஸ் பண்ணாதனால தான் நம்ம வந்து லெமன் ஜூஸ் யூஸ் பண்ணுறோம். ஸோ வந்து நீங்களும் லெமன் ஜூஸே யூஸ் பண்ணுங்கள். லெமன் ஜூஸ் இல்லை, லெமன் இல்லை அப்படின்னா நீங்கள் வினிகர் கூட சேர்த்துக்கலாம். ஒரு எவ்வளோ, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வினிகர் சேர்த்துக்கோங்க. இப்போது எனக்கு வந்து இனிப்பு பத்தலை, டேஸ்ட் வந்து கொஞ்சம் வந்து கம்மியாக இருக்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. ஸோ அதனால் மீதி இருக்கிற அந்த
ஹாஃப் சாரி குவார்ட்டர் கப்பையும் நான் வந்து சேர்த்து நல்லாவே வந்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், ஏன் வந்து கொஞ்சம் சுகர் வந்து நான் வந்து முன்னாடியே வந்து மிச்சம் வச்சுருந்தேன் அப்படின்னு. இப்போது நம் அந்த க்ரீமி டெக்ஸ்சர் பார்த்திங்களா இப்படி இருக்குன்னு, இப்படி விட்டோம் அப்படின்னா அது வந்து மடிஞ்சு விழுகணும். அந்த மாதிரி ஒரு டெக்ஸ்சர் வந்த பிறகு ஸ்டாப் பண்ணிடுங்க மிக்ஸ் பண்ணுறது. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், நம்ம வந்து கேக் பேட்டர் மிக்ஸ் பண்ணும்போது ஒரே டைரெக்ஷனில் மிக்ஸ் பண்ணுற மாதிரி ட்ரை பண்ணுங்கள். அப்போ தான் நம்மளோட கேக் பேட்டர் வந்து கெட்டியாகாமல் இருக்கும். இப்போ நம்ம வந்து அந்த கேக் டின்னு தயார் பண்ண ஆரம்பிக்கலாம். நான் வந்து இன்றைக்கி பேக்கிங் டின்னோ கேக் டின்னோ எதுவுமே நான் வந்து யூஸ் பண்ண போகிறது கிடையாது. என்கிட்ட இருக்குது, பட் இல்லாதவங்களுக்கு இந்த மெத்தட் நான் வந்து சொல்கிறேன். எண்ணெய் வந்து தடவிக்கோங்க. நானும் வந்து வெஜிடபிள் ஆயில் தான் தடவுறேன். இதுக்கு வந்து நீங்கள் வந்து ஸ்மெல் இல்லாத ஆயில் தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு இல்லை, நீங்கள் வந்து நெய் கூட யூஸ் பண்ணி தடவிக்கலாம். அண்டு வந்து ஏதாவது ஒரு ஃப்ளோர் மைதா இல்லை கோதுமை மாவு ஏதாவது ஒன்று வந்து போட்டு டேப் பண்ணி விட்டுக்கோங்க. சைடில் ஸ்ப்ரெட் பண்ணுற மாதிரி விட்டுட்டு இப்போ வந்து நம்மளோட கேக் பேட்டர் வந்து ஊற்றிக்கலாம். நான் வந்து ஒரு ஸ்பேட்சில் வச்சு நல்லாவே க்ளீன் பண்ணி நல்லாவே சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா வந்து கேக் பேக் பண்ணும்போது நீங்கள் எந்த டின் எடுக்கிறீங்களோ அதுக்கு அரைவாசி தான் நம்மளோட கேக் பேட்டரை ஊற்றணும், ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி உங்கள்கிட்ட ஏதாவது நீங்கள் கேக் டின்னே வச்சுருந்தாலுமே அதுக்கு அரைவாசி மட்டும் ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு இப்போ நல்லாவே டேப் பண்ணிக்கோங்க. நான் டேப் பண்ண மாதிரி டேப் பண்ணிவிட்டு ஸ்டவ் வந்து ஆன் பண்ணிக்கோங்க. ஆன் பண்ணிவிட்டு ஒரு லேயர் உப்பு போட்டுக்கோங்க கடாயில். உப்பு போட்டுவிட்டு ஸ்டாண்ட் வச்சுக்கோங்க, தூக்கி வைக்க ஸ்டாண்ட் வச்சுக்கோங்க. அண்ட் வந்து நம்ம எடுத்து வச்சுருந்தோம் பார்த்தீங்களா பேட்டர், அந்த இதை வந்து வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த மாதிரி கண்ணாடி ஹோல்லலாம் குட்டி ஹோல் இருக்கும், அதை வந்து அலுமினியம் ஃபாயில் வந்து சுருட்டி அதை வந்து ஏர்டைட்டாக மூடிக்கோங்க. 5 minutes later. ஸோ வந்து ஒரு 5 minutes ஆயிருக்கு. நான் வந்து லோ ஃப்ளேமில் மாற்றிட்டேன், சாரி மீடியம் ஃப்ளேமில் மாற்றிட்டேன். இது வந்து சுத்தமாக வேகவே இல்லை. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். 1 eternity later. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுறேன்னு 1 eternity வெயிட் பண்ணிக்கிருக்கா. டைம் கார்ட்ஸ் வேறு போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். அவ்வளோ ரொம்ப நேரம் ஆகிடுச்சுங்க அந்த கேக் பேக் ஆகிறதுக்கு. இப்போ நான் வந்து ஒரு துணி வச்சு நம்ம மேலே க்ளோஸ் பண்ண பார்த்தீங்களா லிட்டு, அதை வந்து எடுத்துட்டேன். எடுத்துட்டு ஒரு ஸ்டிக் வச்சு குத்தி பார்த்துடுறேன். ஸோ வந்து நல்லாவே வெந்துடுச்சு பாருங்கள், உங்களுக்கு தெரியுதா? நல்லாவே தெரியுதுன்னு நினைக்கிறேன். நல்லாவே வெந்துடுச்சு. வெந்த பிறகு இப்போ நம்ம வந்து எடுத்து ஆற வச்சிடலாம். A few moments later. ஸோ நம்மளோட கேக் வந்து நல்லாவே ஆறி நல்லாவே வந்து பேக் ஆகி வந்திருக்கு. அண்டு இது பேக் ஆகிறதுக்கு எவ்வளவோ நேரம் நான் வந்து வெயிட் பண்ணிட்டேன். அண்டு வந்து இப்போ நம்ம அந்த ஆறுன பிறகு தான் இந்த ஸ்டெப்ஸில் நீங்கள் வந்து செய்யணும். சூடாக இருக்கும் போதே செஞ்சீங்க அப்படின்னா நம்மளோட கேக் வந்து கேக்கே வந்து நல்லா அந்த ஷேப்பில் இருக்காமல் ஒரு மாதிரி ஷேப்பில் வந்து ஆகிடும். நான் வந்து அதை கட் பண்ணிட்டு டேப் பண்ணிட்டேன், பின்னாடி திருப்பி போட்டு டேப் பண்ணிட்டேன், நல்லா வந்துருச்சு. இப்போது என் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க பசங்கட்டெலாம் கொடுத்து நம்ம எப்படி இருக்குன்னு ரிவ்யூ கேட்கலாம். ஹாய் பசங்களா. ஹாய் 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 சொல்லுங்கள். ஹாய், இன்றைக்கி வந்து ஒரு கேக் நான் வந்து பண்ணிடுறேன். அதுக்கு வந்து ரிவ்யூ கேட்க தான் நான் வந்து வந்திருந்தேன். உங்களுக்கு கேக்லாம் தரப்போகிறேன், அதை சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். சரியா? இதுதான் நம்ம கேக். பார்க்க கொஞ்சம் நல்லா இல்லாதவங்க தான் இருக்கும், ஆனால் டேஸ்ட் நீங்கள் தான் பார்த்து சொல்லணும். டேஸ்ட் பண்ணி பாருங்கள். நல்லா இருக்கு. நீ எடுத்து சாப்பிடுப்பா. பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தது போடுற வீடியோஸ் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் பாய் சொல்லிடுங்க. பாய்.